12 மணி. ம், வாப்பா 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 உட்கார் தம்பி. தம்பி, உன் விஷயத்தை வந்து நைட்டு பேசினேன் தம்பிகிட்ட. கதையெல்லாம் பிடிச்சிருக்கு அவருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி சமூகத்துக்கு ஏற்றது மாதிரி, ஏன்னா இன்றைக்கி சமூகத்துக்கு நம்மளை விட்டு அரசியல் பேசுகிறதுக்கு யாரும் கிடையாது. அந்த வகையில் நல்ல அரசியல் படமாக எழுதியிருக்கீங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தம்பிக்கு. எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தம்பி என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, தம்பிக்கு அவருக்கு ஃபஸ்ட்டு படமாக இருக்குது அது. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு படம் கொடுத்தப்புறம் நமக்கு பெரிய வாழைப்பழத்தை சொல்லி விட்டாங்க. அதனால் இந்த தம்பி வேறு பக்கம் எங்கிட்டாவது போய் ஒரு படம் கொடுத்து நிறுவிச்சிட்டு வரட்டும், ரெண்டாவது படம் வேணால் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு தம்பி ஃபீல் பண்ணுறாப்புல. நானும் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், ஸ்கிரிப்ட் நல்லாயிருக்கு, உங்களை விடவும் மனசில்லை. வேணா ஒரு ஐடியா இருக்குது சிம்பிளாக, ஒரு 60 வயசு ஆள் ஒரு ஹீரோவாக மனசில் வச்சுக்கிட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுங்க. சிலப்போ இந்தியன் தாத்தா பார்த்துருப்பீங்கள, அந்த இந்தியன் தாத்தா மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிற ஒரு அரசியலை எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வேணால் ரெடி பண்ணுங்க, நானே தயாரிக்கிறேன். ஏன்னா நான் வந்து தம்பியை வச்சு தயாரிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக தம்பிகிட்ட கால்ஷீட் கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கே தம்பி டபாய்க்கிறாப்புல. சரிங்க சார். இப்போ வந்து பாரு, அப்பாவுக்கே அப்படின்னா உங்களுக்கெல்லாம் சொல்லணுமா? அதனால் வந்து இந்த படத்தை நான் தயாரிக்கிறேன், நீங்களே டைரக்ட் பண்ணுங்கள், நம்ம ரெண்டு பேருமே ஜெயிப்போம். நான் ப்ரொடியூசராக ஜெயிச்சுக்கிறேன், நீ டைரக்டராக ஜெயிச்சுக்க. தம்பியை தம்பிகிட்ட கொடுப்போம், எனக்கு கால்ஷீட்டை கொடுப்பாரு, நீ டைரக்ட் பண்ணிக்க. அப்படி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா அந்த 60 வயசு ஹீரோவாக வேணா பெரியப்பா நானே உனக்கு நடிச்சு கொடுக்குறேன். நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கப்புறம் வேணா நானே கூட பண்ணி கொடுக்குறேன், செஞ்சுக்கலாம். இந்தியன் தாத்தாவை நீ மனசில் வச்சுக்க, ரெஃபரன்ஸாக வச்சுக்க. அப்புறம் இன்றைக்கி இருக்கார்ல டிராபிக் ராமசாமி இருக்கார்ல, ஐயா இருக்கார்ல, அவரை கூட மனசில் வச்சுக்க. ஏன்னா அவர் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. தம்மு ஓவர் அடிப்பீங்களோ, அதெல்லாம் இருக்கக்கூடாது. தம்பிக்கு அது பிடிக்காது, அது என்ன அவர் அடிப்பாரோ ஆனால் தம்பிக்கு பிடிக்காது. ஓகேவா? நீ பெரியப்பாவை மனசில் வச்சுக்க, இந்தியன் தாத்தாவை மனசில் வச்சுக்க, டிராபிக் ராமசாமியை மனசில் வச்சுக்க. மூணு பேத்தையும் வச்சு ஒரு படம் பண்ணு. டைட்டில் வேணா வந்து அப்பா பெரியப்பா பழைய படங்கள்லாம் பார்த்துருக்கியா, சட்டம் ஒரு இருட்டற, அக்னி மூலையில் அடுப்பாங்கிற, அந்த மாதிரி ஒரு கேட்சியான ஒரு டைட்டிலாக வையே. இல்லாட்டி டிராபிக் ராமசாமின்னு கூட வச்சுருவோம். புரியுதா? அவர் தெரியுமில்ல எத்தனை கேஸ் போட்டு எதிர்கொண்டு இருக்காரு. அவரை ரோல் மாடலாக வச்சுட்டு அப்பாவை மைண்டில் வச்சுட்டு ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணு, ரெடி பண்ணுவோம், நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஓகேவா? சந்தோஷம் தானே உனக்கு? ரெடி பண்ணு, இந்த படத்தை வெற்றியை முடித்த உடனே அடுத்த தம்பி படத்தை நீ பண்ணு. அடுத்து பாரு, நீ பட்லி மாதிரி நீ எவ்வளோ பெரிய ஆளாக போகிறேன்னு. ரைட்டா? சரி போ, இதுக்கு உண்டான வேலை இப்போ ஆரம்பி. போயிட்டு அவுடு. சரிங்க சார். வாங்க 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 ஐயா, வாங்க வாங்க உட்காருங்க, உட்காருங்க. சொல்லுங்க ஐயா, உட்காருங்க. இப்போ உங்கள் விஷயத்த தம்பிகிட்ட முந்தா நாள் நைட்டு பேசினேன். சரிங்கய்யா. ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் தம்பி, நல்லா பணம் இது வச்சுருக்காங்க, பட்ஜெட் நல்லா போடுவாங்க. தம்பி உன் கால் சீட்டு கேட்குறாங்கன்னு சொன்னேன். சரிங்கய்யா. தம்பி என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, முதல் படம் ஒரு பட்ஜெட் எப்படி போடுவாங்கன்னு தெரியாது, பப்ளிசிட்டிக்கு எப்படி செலவு பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்ம படத்துக்கெல்லாம் பப்ளிசிட்டி தான் மெயின். தம்பி அதே மாதிரி ஓப்பனிங் ஷோவிலே ஒரு 300 கோடி ரூபா 400 கோடி ரூபா கலெக்ஷன் வந்துடுது, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு தெரியும், ஆப்பிரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவிலேருந்து எல்லா ஆப்பிரிக்காவிலையும் வெளிநாடுகள்லையுமே நம்ம படம் எப்படி போய்கிட்டுன்னு உங்களுக்கு தெரியும். புரிய பண ரீதியாக அவங்க எவ்வளவுக்கு வெயிட்டாக இருக்கிறாங்க, நான் எப்படி இது பண்ணுறது. அதனால் ஒரு படம் அவங்க எடுத்து பப்ளிசிட்டியாக அவங்க நிரூபிச்சுட்டு வரட்டும், ரெண்டாவது படம் கொடுக்கலாம்னு சொல்கிறாப்புல. ஏன் இப்போ கரண்ட்டில் போய்கிட்டுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு இது இருக்குது. இப்போ என்னன்னா, ஒரு ஐடியா இருக்குது. சொல்லுங்கள். நமக்கு தெரிஞ்ச பையன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுருக்கா, அப்படி அருமையான ஸ்கிரிப்ட்டு, நல்லா கண்டிப்பாக ஜெயிக்கும். ஒரு லோ பட்ஜெட், ஒரு 20 கோடி ரூபா இருந்தால் போதும். நாம் என்ன பண்ணுவோம்னா, அந்த ஸ்கிரிப்டில் நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லி ஒத்த கால நிற்கிறேன் தம்பி. சரிங்க. நாம் ஒன்று பண்ணுவோம், தம்பி இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு வர்றதுக்கு 6 மாதம் ஆகும். அந்த 6 மாதத்துக்குள்ளே நம்ம இந்த ப்ராஜெக்டை வேணால் பண்ணுவோம், ஒரு சாம்பிளுக்கு நம்ம ஜெயிப்போம். ஏன்னா அந்த கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய சப்ஜெக்ட் இது. ஏன்னா வந்து ஒரு சமுதாயத்துக்கு எதிராக ஒரு இன்றைக்கி நடக்குது இல்லை, அவ்வளவு அழகாக எழுதி வச்சுருந்தேன் தம்பி. சரிங்க. அதில் நான் நடிக்கிறேன், தம்பி டைரக்ட் பண்ணட்டும், லோ பட்ஜெட் தான். நீங்கள் ஒரு சாம்பிளுக்கு இந்த படத்தை வேணால் ப்ரொடியூஸ் பண்ணுங்க. தம்பிக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், சரி சின்ன பட்ஜெட்டு இவர் நல்லா தயாரித்து பப்ளிசிட்டி பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு. மூணு பேருமே சேர்ந்து அடுத்து தம்பி படத்தை நம்ம லாக் பண்ணிடலாம். நம்ம இந்த படத்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா தம்பிக்கிட்ட நீங்கள் நிரூபிக்கணும் அவசியமே கிடையாது. கண்ணு முன்னாடி உங்களுக்கு
தம்பிக்கே தெரிஞ்சு போயிடும். ஒரு சின்ன பட்ஜெட்டை எப்படி எடுத்து இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் தம்பிகிட்ட கெஞ்சவே தேவையில்லை, இடையில நான் மீடியேட்டர் தேவையில்லை, தம்பியை உங்களை நேரடியாக கூப்பிடுவாப்புல, வாங்க எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, என் படத்தை நீங்கள் பண்ணுங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை கூப்பிடுவாப்புல. அதுக்காகத்தான் சொல்கிறேன், ஒரு நல்ல ஸ்கிரிப்டு பண்ணலாங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லையே? கண்டிப்பாக இல்லை, இது முடிச்சுட்டு தம்பி படம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதுக்குண்டான ஏற்பாடாக பண்ணி தரேன், அது தானாகவே அமையும்னு வைங்களேன், ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாப்புல. இல்லாட்டி நம்ம ஆன் த ஸ்பாட்டில் என்ன வேணுமோ அதை போய் பண்ணிக்கலாம்னு வைங்க, நான் இருக்கேன்ல, நமக்கு தெரியாத அனுபவமா, அரசியலில் 30 வருஷமாக நம்ம பண்ணாத ஆராய்ச்சிகளா, நம்ம பண்ணாத போராட்டங்களா, சினிமாவில் நம்ம ஆரம்பத்துலேருந்து புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போ புரட்சி இயக்குனர்னு சொல்லி நம்மளை ஏன் சொல்கிறாங்க, அந்த ஸ்பாட்டில் போய் எல்லாமே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது வேணால் பண்ணிக்கலாங்களா? பண்ணிக்கலாங்க. சரி, தம்பியை வர சொல்கிறேன், மேனேஜரை வர சொல்கிறேன், ஒரு அட்வான்ஸை போட்டுருங்க, ரெடி பண்ணி டக்குன்னு பூஜையை போட்டு ஆரம்பிச்சிடலாம். இது முடிஞ்ச உடனே தம்பி படத்தை நம்ம ஆரம்பிச்சோம், சரிங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப இவங்களை முங்கியாம் போட்டு அமுக்கிறதுக்குள்ளே நம்ம வர்ற பாடு.